ஹலோ மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது கிளாஸ் டென் லைட்லெசன் பார்ட் நம்பர் தேர்ட்டீன் வீடியோ போனதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எகெயின் அந்த ரிஃப்ராக்ஷன் எல்லாமே பிக்சர்ஸ் இல்லாமல் நான் என்னோடய நோட்ஸை வச்சு உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா இமேஜ் ஃபார்மேஷன் பை கான்வெக்ஸ் லென்ஸ் போனதில் எப்படி இந்த பாருங்க மிரருக்கு இங்கே நான் போட்டு காமிச்சிருந்தேன் பார்த்தீங்களா மிரருக்கு அப்படி இந்த ஈஸியான ஒரு டேப்லேஷன் நான் போட்டு காமிச்சேன் அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா லென்ஸுக்கும் இப்படி போட்டிருக்கேன் இதுவும் புக்கில் இப்படி இருக்காது நீங்கள் படிக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி டேப்லேஷன் போட்டிங்கன்னா மறக்கவே மறக்காது டக்குன்னு நம்மளால் வந்து பார்த்துட்டிங்கன்னா எழுத முடியும் இது பாருங்கள் எப்படி நான் போடுறதுன்னு ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் நான் முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன் மிரருக்கு வந்து லென்ஸுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு ஃபோக்கஸ் ரெண்டு சென்டர் ஆஃப் கவேச்சர் ஒரு ஆப்டிக்கல் சென்டர் இதெல்லாம் இருக்குன்ட்டு ஸோ அதனால் அதை வச்சு இங்கே நான் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ் எகைன் ஒரு கேப் டூ எஃப் ஒன் கேப் எஃப் ஒன் மறுபடியும் ஒரு கேப் அப்புறம் ஆப்டிக்கல் சென்டர் அப்புறம் இப்போ ரைட் சைடுக்கு போகலாம் ஒரு கேப் எஃப் டூ அப்புறம் ஒரு கேப் டூ எஃப் டூ அப்புறம் ஒரு கேப் இன்ஃபினிட்டி அப்புறம் ஆஸ் யூஷுவல் சைஸ் ஆஃப் த இமேஜ் என்ன நேச்சர் ஆஃப் த இமேஜ் என்ன அப்படிங்கிறது ஓகே இப்போது ஒரு ஆப்ஜெக்டை கொண்டு போய் நான் வந்து பார்த்துட்டோம்னா இன்ஃபைனைட் பொசிஷனில் வைக்கிறேன் நான் சொன்னேன் இல்லை நம்ம அந்த சன்னை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது ஸோ அது எல்லாமே ஸோ அந்த இன்ஃபைனைட் பொசிஷனில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அந்த இமேஜ் எங்கே விழுகும் கரெக்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபோக்கஸ்லேயே எனக்கு விழுகும் ஸோ ஃபோக்கஸில் எனக்கு விழுகுமா அப்போ அதை வந்து பார்த்துட்டோம்னா எந்த மாதிரி இமேஜ் விழுந்துச்சு ஹைலி டிம்னிஷ்டு தானே ஹெச்டி ஹைலி டிம்னிஷ்டு ஓகே அடுத்தது இந்த பியாண்ட் டூ எஃப் ஒன் இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் தள்ளி வைக்கிறதுக்கு பியாண்டுன்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ பியாண்ட் டூ எஃப் ஒனில் ஆப்ஜெக்டை வச்சேன்னா இமேஜ் எங்கே விழுகுது பிட்வீன் எஃப் டூ அண்ட் டூ எஃப் டூ இது வந்து பார்த்துட்டோம்னா ஓரளவுக்கு கொஞ்சம் டிம்னிஷ்டாக இருக்கும் ரியல் இன்வெர்ட்டட் அடுத்தது வேணான்னா ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்டு அட் டூ எஃப் ஒன் எக்ஸாக்டாக டூ எஃப் நான் வச்சேன்னா இமேஜ் வந்து டூ எஃப் டூவில் எக்ஸாக்டாக விழுகும் இது வந்து பார்த்துட்டோம்னா சேம் சைஸ் ஆப்ஜெக்ட் என்ன சைஸோ அதே சைஸ் தான் இமேஜும் எனக்கு இருக்கும் ரியல் இன்வெர்டர் அடுத்தது நான் ஆப்ஜெக்ட் பிளேஸடு பிட்வீன் டூ எஃப் ஒன் அண்ட் எஃப் ஒன் இமேஜ் வில் பி பியாண்ட் டூ எஃப் டூ பியாண்ட் டூ எஃப் டூ இது வந்து பார்த்துட்டோம்னா என்லார்ஜ் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அடுத்தது நான் ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸடு பிட்வீன் எஃப் ஒன் அட் எக்ஸாக்ட்லி அட் எஃப் ஒன் இமேஜ் வில் பி அட் இன்ஃபைனேட் பொசிஷன் தேர் ஃபோர் இட் இஸ் ஹைலி என்லார்ஜு ஸோ இது வந்து பார்த்தோம்னா ரியல் இன்வெர்டட் அண்ட் லார்ஜ் ஃபாஸ்ட் கண்டிஷன் போல் அது ரொம்ப முக்கியம் ஒரு ஆப்ஜெக்டை வந்து எஃபுக்கும் ஓக்கும் நடுவில் ஓன்னு என்னது ஆப்டிக்கல் சென்டர் இந்த ரெண்டுக்கும் நடுவில் நான் பக்கத்தில் கொண்டு போகிறப்போ இமேஜ் எங்கே விழுகுன்னா இமேஜ் வந்து பார்த்துட்டிங்கன்னா வேர்ச்சுவலாக மாறிடும் ஆன் த சேம் சைடு இமேஜ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஜெக்ட் எந்த பக்கம் வச்சோமோ அதே சைடில் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு ஃபார்ம் ஆகும் ஆனால் இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஆப்ஜெக்ட் ஒரு சைடும் இமேஜ் வந்து பார்த்தோம்னா ஆப்போசிட் சைடில் தலகையிலாக இருக்கும் ஆப்ஜெக்ட் எப்பவுமே லெஃப்ட் சைடில் நம்ம வைப்போம் இமேஜ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரைட் சைடில் தலகிலாம் வந்து பார்த்துட்டோம்னா இருக்கும் பட் ஆனால் இந்த ஆறாவது கண்டிஷன் இருக்குது பார்த்திங்களா அது மட்டும் என்னன்னா ஆப்ஜெக்ட்டை நான் லெஃப்ட் சைடில் வைப்பேன் இமேஜும் வந்து பார்த்துட்டிங்கன்னா லெஃப்ட் சைட்லேயே தான் கிடைக்கும் ஆனால் நேராக இருக்கும் தலையிலாக இருக்காது ஸோ என்லார்ஜ்டு பட் ஆனால் வேர்ச்சுவல் அண்ட் டிராக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இதுக்குண்ட ரே தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் இது வந்து ரூல்ஸ்ப்பா இப்போ நான் போட்டிருக்கிறது இங்கே நான் காமிச்சிட்ருக்கறது வந்து பார்த்துட்டிங்கன்னா லென்ஸோட ரூல்ஸ் அங்கே பார்த்தா சேம் அதே தான் ஒன்றும் இதெல்லாம் கிடையாது லைட்டு வந்து ப்ரின்ஸிபல் ஆக்சிஸுக்கு பேரலாக போச்சுன்னா ரிஃப்ராக்ட் ஆகி வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு என்ன ஆகும் ஃபோக்கஸ் வழியாக போகும் சென்ஸ் மேலே போட்டிருக்கறதெல்லாம் கான்வர்ஜிங் லென்ஸ் அப்படிங்கிறதுனால உள்நோக்கி வளையும் உள்நோக்கி வளையும் பாருங்கள் பேரலாக போகுது அது வந்து பார்த்துட்டோம்னா எஃப் டூவில் உள் பக்கமாக வந்து பார்த்துட்டோம்னா பெண்டாகி எஃப் டூ வழியாக போகுது சப்போஸ் லைட்டு வந்து பார்த்துட்டோம்னா போகிறது எஃப் ஒன் வழியாக இருந்துச்சுன்னா வர்றது எப்படி இருக்குன்னா பெண்ட் ஆனதுக்கப்புறம் எஃப் டூ வழியாக வந்து பார்த்துட்டிங்கன்னா அமீன் எஃப் டூ அமீனை பிரின்ஸிபல் ஆக்சஸ்க்கு பேரலாக ஆப்போசிட் சைடில் போகும் ஆப்டிகல் சென்டர் வழியாக போச்சுன்னா ஆப்டிகல் சென்டர் வழியாகவே வரும் நான் முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன் ஆப்டிக்கல் சென்டர் வழியாக ஒரு லைட் போச்சுன்னா இட் டு நாட் சஃபர் எனி டிவியேஷன் அது எங்கேயுமே பெண்ட் ஆகாமல் ஸ்ட்ரைட்டாக போகும் அதே மாதிரி தான் கான்கேவ் லென்ஸ் லென்ஸுக்கும் என்ன கான்கேவ் லென்ஸுக்கு வித்தியாசம்னா இங்கே பாருங்களேன் லைட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா பேரலாக போய் கான்கேவ் லென்ஸ் மேலே இடிக்குது இடித்ததுக்கு அப்புறம் அந்த கான்கேவ் லென்ஸ்னால என்ன லென்ஸு கான்வெர்ஜிங் லென்ஸ் தானே ஐ மீன் டைவர்ஜிங் லென்ஸ் தானே அதை பட்டு லைட்டை பென்ட் பண்ணி பிரித்து வெளியமிச்சு விட்ரும் பாருங்கள் அவே ஃப்ரம் த லென்ஸு அப்படி எனக்கு பிரித்து விடும் அப்படி மீட்டாக இருந்துச்சுன்னா எங்கே மீட் ஆகும்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்கள் டாட்டர் லைன் போட்டு பின்னாடி நான் காமிச்சிருக்கிறேன்னா பாருங்கள் டாக்டர் லைன் போட்டு பின்னாடி எஃப் ஒன் வழியாக எனக்கு போன மாதிரி காமிச்சிருக்கேன் அண்ட் அதே மாதிரி தான் ரெண்டாவது இதில் பாருங்கள் லைட்டு வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு எஃப் டூ வழியாக போகிற மாதிரி வந்துச்சு அப்படின்னா போகாது எஃப் டூ வழியாக போகிற மாதிரி வந்துச்சு அப்படின்னா பெண்டாகி ஆகி பிரின்சிபல் ஆக்சஸுக்கு பேரல டு எஃப் டூவாக வந்து பார்த்துட்டோம்னா போகும் டாட்டர் லைனில் போட்டிருக்காது போயிருந்துச்சுன்னா எப்படி போகும் அப்படிங்கிறதுக்காக காமிச்சிருக்கேன் அண்ட் அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆப்டிக்கல் சென்டர் எகெயின் சேம் ரூல் இந்த ரூலை வச்சு தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே ரே டைகிராமுக்கு நான் கேப் விட்டுருக்கேன் உங்களுக்கு நான் போடலை இது உங்களுக்கு மெட்டீரியல் கொடுக்குறப்ப நீங்கள் போடுறதுக்காக நான் சும்மா எம்டியை வரைஞ்சி வச்சுருக்கேன் இது உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வரைஞ்சே உங்களுக்கு நான் வீடியோ நான் எப்படி உங்களுக்கு மிரருக்கு சொன்னேன்னா அதே மாதிரி அப்புறம் இந்த லென்ஸ் ஃபார்மிலாம் நான் சொன்னேன் பாருங்கள் கம்பேரிசனில் போட்டிருக்கேன் ஒன் பை வி மைனஸ் ஒன் பை யூஸ் ஈக்குவல் டு ஒன் பை எஃப் இது வந்து பார்த்துட்டோம்னா மிரருக்கு சாரி லென்ஸுக்கு மிரருக்கு வந்து பிளஸ்ஸில் எனக்கு வரும் அப்புறம் மேக்னிஃபிகேஷன் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு பேத்துக்கும்

எல்லாத்துக்குமே இந்த சின்ன வயசில் கண்ணாடி போட்டிருக்கவங்க எல்லாருமே மயோஃபியா ஸோ அவங்க தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு பவர் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நெகட்டிவ்ல சொல்லுவாங்க அப்போ கான்கேவ் லென்ஸுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நெகட்டிவ் கான்கேவ் லென்ஸுக்கு ஃபோக்கல் லென்த் வந்து பார்த்துட்டிங்கன்னா நெகட்டிவ் கான்வெக்ஸ் லென்ஸுக்கு ஃபோக்கல் லென்த் வந்து பார்த்துட்டிங்கன்னா பாசிட்டிவ் இது எகைன் உங்களுக்கு ஃபைனல் வீடியோ உங்களுக்கு நான் போடுறப்போ அதில் டேப்லேஷன் போட்டு சைன் கன்வென்ஷன் எல்லாம் போட்டு அதை வைக்கிறேன் அதை வச்சு தான் நீங்கள் ப்ராப்ளம் ஃபுல் ப்ராப்ளம் போடுற மாதிரி உங்களுக்கு வரும் ஓகேவா ஸோ பவர் ஆஃப் லென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு டெஃபினேஷன் என்ன பவர் ஈக்குவல் டு ஒன் டிவைடடட் பை ஃபோக்கல் லென்த்து அப்போது ஒரு ஃபோக்கல் லென்த்தை ரெசிப்ரோக்கல் பண்ணோம்னா எனக்கு கிடச்சிடும் இதோட யூனிட் என்ன டயாப்சர் அப்படி இல்லாட்டி பர் மீட்டர் பாருங்கள் இங்கே என்ன போட்டு காமிச்சிருக்கோம் பாருங்கள் பர் டயாப்சர் பர் மீட்டர் அப்படிங்கிறது இங்கே நான் போட்டிருக்கேன் ஸோ பவருக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன சைன் கன்வென்ஷனும் நான் போட்டிருக்கேன் இந்த இடத்துல ஸோ இதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஓவராலாக இந்த லெசனை பற்றி கம்ப்ளீட்டாக இதில் சொல்லியாச்சு உங்களுக்கு நான் ரெண்டு வீடியோ நான் போடுவேன் அதாவது பார்ட் நம்பர் இப்போ நம்ம போட்டிருக்க டுவெல்லா தேர்ட்டீன் ஃபோர்டீன் ரெண்டு வீடியோ உங்களுக்கு வரும் அந்த ரெண்டு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரே டைக்ராம் எப்படி லென்ஸுக்கு நம்ம போடுறது கான்வெக்ஸ் லென்ஸுக்கு அந்த ஆறு டைக்ராம் போட்டு காமிப்பேன் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா சைன் கன்வென்ஷன் ப்ராப்ளம்ஸ் போடுறப்ப எல்லா சைன் கன்வென்ஷனையும் எப்படி கரெக்டாக அதாவது மேக்னிஃபிகேஷன் பவர் ஃபோக்கல் லென்த்து மிரர் லென்ஸு இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு டேப்லேஷன் போட்டு காமிக்கிறேன் ஸோ உங்களுக்கு லைட் லெசன் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சுச்சு தயவு சரி இது எல்லாத்தையும் உட்காந்து பாருங்கள் தேங்க்யூ